வியூவர்ஸ், வெல்கம் டு தமிழ் வில்லேஜ் குக்கிங். இன்னைக்கு நம்ம சேனல்ல டிஃப்ரெண்டா கோதுமை ரவா உப்புமா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து கோதுமை ரவா உப்புமா செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். நாங்கள் பாருங்க, இந்த மாதிரி கப்பில் வந்து 2 கப் வந்து நாங்கள் கோதுமை ரவை எடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் தேவைக்கேற்ப ஆயில் சேர்த்துக்கலாம், தேவைக்கேற்ப சால்ட்டு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நல்லா கனிஞ்ச தக்காளியாக ஒரு தக்காளி எடுத்து இந்த மாதிரி பொடியாக நறுக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து இதுக்கு வந்து 3 வரமிளகாய் எடுத்து இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கறிவேப்பிலை, அதுக்கப்புறம் இந்த மாதிரி இஞ்சியை வந்து நல்லா பொடியாக இந்த மாதிரி நறுக்கிக்கோங்க. அப்புறம் வந்து 2 பெரிய வெங்காயம் வந்து இந்த மாதிரி நல்லா பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. சின்னதாக இருந்தால் 2 நறுக்கிக்கோங்க, பெருசாக இருந்தால் 1 பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சாலே போதும். அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி, அதுக்கப்புறம் தாளிக்கிற டைமில் இந்த மாதிரி 1/2 டீஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் வந்து கடுகு, இந்த மாதிரி 4-5 முந்திரி பருப்பு உடச்சி வச்சுக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வந்து கோதுமை ரவா ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, 1 கடாயில் வந்து தண்ணி வந்து ஊற்றி நல்லா தண்ணி கொதிக்க வச்சுட்டு ரவையை போட்டு 10 நிமிஷம் வந்து நல்லா ஊற வச்சுக்கலாம். அப்போனா தான் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டு, நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும். அதே மாதிரி ரவை வந்து உதிரி ஆகும் நிறையா. இப்போ தண்ணி சூடாகுது, தண்ணி சூடாகட்டும். பாருங்கள், தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இந்த டைமில் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ரவை ஆட் பண்ணிக்கலாம். ரவை ஆட் பண்ணி 10 நிமிஷம் அப்படியே விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம கொதிக்க வச்ச தண்ணியை வந்து இந்த மாதிரி ரவையில் வந்து நல்லா ஊற்றி ரவையை வந்து 10 நிமிஷம் நல்லா ஊற வச்சுக்கலாம். 1 மூடி போட்டு ஊற வச்சுக்கோங்க. மூடி போட்டு ஊற வச்சுக்கலாம், 10 நிமிஷம் ஆகட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். வாங்க வியூவர்ஸ், நம்ம வந்து கோதுமை ரவை உப்புமா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கடாய் அடுப்பில் வச்சாச்சு. கடாய் கொஞ்சம் சூடாகிற டைமில் நம்ம வந்து ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் வந்து 2-3 டேபிள் ஸ்பூன் வந்து ஆயில் சேர்த்துக்கோங்க. பாருங்கள், ஆயில் வந்து சூடாகிடுச்சு. இந்த டைமில் 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு, 4-5 முந்திரிப்பருப்பு உடைச்சி நல்லா இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி ஆயிலோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து கருவேப்பிலை வந்து ஆட் பண்ணிக்கலாம். அது கூடயே நம்ம வந்து பொடியை நறுக்கி வச்சுருக்கக்கூடிய இஞ்சியும் சேர்த்துக்கணும். சேர்த்து நல்லா வந்து எண்ணெயில் நல்லா வந்து வதக்கணும். இப்போ வந்து கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, ஏன்னா கருவேப்பிலை வந்து ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ பாருங்கள், இது இஞ்சி இதெல்லாம் நல்லா வதங்குற டைமில் நம்ம வந்து பொடி பொடியாக நல்லா நீளமாக நறுக்கி வச்சுருக்கக்கூடிய பெரிய வெங்காயம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி எல்லாத்தோடய நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், வெங்காயம் நம்ம ஆட் பண்ணி லைட்டாக வந்து வதங்குற டைமில் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, வரமிளகாய் வந்து ஆட் பண்ணிக்கலாம். வரமிளகாய் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்கக்கூடிய தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி வந்து கனிஞ்ச குழம்பாக இருந்தால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், அதனால் கனிஞ்ச குழம்பாகவே எடுத்துக்கோங்க. இப்போ வந்து தக்காளி வெங்காயம் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த டைமில் வந்து நம்ம தேவைக்கேற்ப சால்ட் ஆட் பண்ண வேண்டாம், ஃபஸ்ட்டு லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம். அப்படின்னா வந்து தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கும். இப்போ பாருங்கள், தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கட்டும். இப்போ பாருங்கள், தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் நம்ம ரவை எந்த கப்பில் எடுத்துக்கிட்டோமோ அதே கப்பில் இப்போ நாங்கள் வந்து 2 கப்பு வந்து ரவை எடுத்துக்கிட்டோம், அதனால 3 கப்பு வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். பாருங்கள், ரவை எடுத்த கப்லேயே சேர்த்துக்கோங்க, அப்படின்னா தான் வந்து அளவு கரெக்டாக வரும். 2 கப்பில் நாங்கள் 2 கப் ரவை எடுத்ததுனால 3 கப் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கிறோம். தண்ணி ஆட் பண்ணி இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம தேவைக்கேற்ப சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் ஆட் பண்ணிவிட்டு அப்படியே தண்ணியோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ வந்து இந்த சால்ட்டோட நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ இது பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்கணும். கொதி வர டைமில் தான் நம்ம வந்து ரவை ஆட் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் 1 மூடி போட்டு மூடி வச்சுருங்க. இந்த மாதிரி 1 மூடி போட்டு மூடி வச்சுருங்க, நல்லா கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள், தண்ணி வந்து நல்லா கொதிச்சிருச்சு. இந்த டைமில் வந்து நம்ம 10 நிமிஷம் வந்து ரவை ஊற வச்சுருந்தோம்ல, அந்த ரவை வந்து இப்போ ஆட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி அப்படியே வந்து கை விடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும், அப்படின்னா தான் வந்து கட்டி ஆகாது. பாருங்கள், இந்த மாதிரி வந்து நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் நேரத்துக்கு 2-3 மினிட்ஸ் வந்து இந்த மாதிரி நல்லா கிளறிக்கோங்க, அப்படின்னா தான் அடி பிடிக்காது, நல்லா வந்து நமக்கு உதிரி உதிரியாக வரும் உப்புமா வந்து.
பாருங்கள் ரவை எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு மூடி போட்டு ஒரு 2 to 3 seconds வச்சுக்கலாம். ஏன்னா வந்து அதில் இருக்கக்கூடிய வாட்டர் எல்லாமே ட்ரை ஆகணும். இப்போ வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இல்லைனா வந்து அடி பிடிச்சிரும். இப்போ பாருங்கள் ரவை வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு, கோதுமை ரவை உப்புமா ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. இந்த டைமில் நம்ம மேலே அப்படியே மல்லி இலை வந்து கொஞ்சம் தூவி விட்டுக்கலாம். தூவி விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள் நம்ம வந்து ரவையை வந்து ஊற வச்சு நம்ம செஞ்சோம், அதனால வந்து நாங்கள் 2 cup தான் எடுத்துக்கிட்டோம். எவ்வளோ ரவை உதிரி ஆயிருக்குன்னு பாருங்கள். அதனால் நீங்களும் இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். பாருங்கள் டேஸ்டியான கோதுமை ரவை உப்புமா ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு வந்து சைட் டிஷ்ஷாக வந்து நீங்கள் தேங்காய் சட்னி சேர்த்துக்கலாம், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பாருங்கள் பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. நீங்களும் உங்கள் வீட்டு கிச்சனில் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா எங்கள் தமிழ் வில்லேஜ் குக்கிங் சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க.